அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மானாமுதிரை நகரச் செயலாளர் திரு பாலாஜி அவர்களுடைய புதல்வி 18 வயது உள்ள பெண் திருச்சி அருகில் இருக்கின்ற சமயபுரம் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியிலே தரணி என்ற பெண் அவருடைய மகள் முதலாம் ஆண்டு பிடெக் படித்துக் கொண்டிருந்தார். கடந்த 6 மாதமாக படித்துக் கொண்டிருக்கிறார். நேற்று மதியம் 1 மணி அளவிலே தனது தகப்பனார் திரு பாலாஜிக்கு அந்த மாணவி ஃபோன் பண்ணி, எனக்கு உடல்நிலை சரியில்லை, காய்ச்சல் அதிகமாக இருக்கிறது, ஆகவே என்னை வந்து வீட்டுக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று தந்தையிடம் பேசியிருக்கிறார். தந்தை உடனே அவர் அழைப்பதற்காக தனலட்சுமி சீனிவாசனுடைய விடுதிக்கு வந்திருக்கிறார். கல்லூரி விடுதிக்கு 4 மணிக்கு அவர் வந்து விட்டார். 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் என் மகளை பார்க்கணும், வர சொல்லுங்கள், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணும் லீவ் லெட்டர் எழுதி வச்சிருக்கு. ஆனால் 6 மணிக்கு ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருகிறார்கள். வரக்கூடிய காவல்துறை என்னவென்று சொன்னால், அங்கே இருக்க பாதுகாவலர்கள் உங்களது மகள் இறந்து விட்டால் என்று சொல்லி அவர் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். செல்லும்பொழுது அந்த விடுதியிலே படுக்கையிலே அந்த பெண் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறாள். கழுத்திலே இறுக்கமாக, அதாவது சுருக்கு வைத்ததற்கு உண்டான அடையாளம் இருக்கிறது. ஒரு சில இடங்களிலே கன்னத்திலும் கையிலும் காயங்கள் இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் அவருக்கு எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகம், அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டிருந்தால் எதற்காக ரூமை உடைக்க வேண்டும்? 4 மணிக்கு அவங்க தகப்பனார் அங்கு வந்தவுடன் 6 மணி வரை அவரை காக்க வைத்து உன் மகளை இறந்து விட்டாள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அவரது தகப்பனார் கீழே இருக்கும்பொழுது உன்னுடைய மனைவி, உன்னுடைய மகள் தற்கொலைக்கு முயல்கிறார், ரூம் தாளிட்டப்பட்டிருக்கிறது, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து நேராக ஓப்பன் பண்ணுங்கன்னு அவர் அழைச்சிருக்கலாம், அதை அழைக்கலை. பூட்டிருந்த ரூமும் உடைக்கக்கூடாதுன்னு காவல்துறைக்கு தகவல் கொடுக்கல. காவல்துறை வரவங்களையுமே இவங்க உடைச்சிட்டாங்க. சுருக்கு போட்டுதார் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3-4 அடி உயரத்தில் இருக்க ஜன்னலில் அந்த பொண்ணு தொங்கினதாக சொல்கிறாங்க. பொண்ணு கிட்டத்தட்ட 5.5 அடி உயரம் உள்ள பொண்ணு, கிட்டத்தட்ட 60-70 கிலோ வெயிட் இருக்கும் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு தற்கொலைக்கு உண்டான முகாந்திரமே அங்கே இல்லை. ஆனால் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது என்ற நிலையை நானும் எங்களது மாவட்ட செயலாளர் திருடைய சிவகங்கையினுடைய மாவட்ட செயலாளர் திரு பாண்டியவர்களும், திரு மாநகர செந்தில் அவர்களும் மற்றும் கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு அனைவரும் நேரடியாக டிஎஸ்பியிடம் சென்று முறையிட்டோம். டிஎஸ்பியிடம் இந்த வினாவை கேட்டால் அவரிடமும் அந்த பதில் இல்லை. ஆகவே உடனடியாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற அந்த மாணவியின் உடலை திருச்சியிலே போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும், போஸ்ட்மார்ட்டத்தை வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னோம். இதற்கிடையிலே நாங்கள் நேரடியாக திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பில் மரியாதைக்குரிய திரு வருண் சார் அவர்களை நேரடியாக சந்தித்து இதில் உள்ள சந்தேகங்கள் அனைத்தையும் அவர்களை தெளிவுபடுத்தினோம். அது மட்டுமில்லாமல் இதுவரை அந்த விடுதியிலே 6 பெண்கள் இறந்திருக்கிறார்கள். தற்கொலை என்று மூடப்பட்டிருக்கிறது. இது 7வது பெண். ஃபஸ்ட் இயர் செகண்டர் படிக்கிற பெண் அனைத்துமே 7 பெண்கள் அங்கே கல்லூரியிலே இதுவரைக்கும் இறந்திருக்கிறார்கள். இதற்கு நீதி விசாரணை வேண்டும். சரியான தீர்வை நீங்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எடுக்க வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை வைத்தோம். திருச்சி மாவட்டத்தில் இருக்க அனைவருக்கும் தெரியும், திருச்சியினுடைய எஸ்பி எப்படிப்பட்டவர், எவ்வளவு நேர்மையானவர், அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்று அனைவருக்கும் தெரியும். அவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த புகாரை அவரிடம் தெரிவித்திருக்கிறோம். விரைவான நடவடிக்கை எடுத்து இந்த மரணத்தில் உண்மை நிலையை கொண்டு வந்து தவறு நடந்திருக்குமேயானால் குற்றவாளியை கடுமையாக தண்டிப்பேன் என்ற உறுதிமொழியை சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த இறந்த பாலாஜி குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை கட்சியினுடைய சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மிக விரைவிலே அந்த 7 பேருடைய மரணம் இந்த பெண்ணோட மரணம் உள்பட மர்மமாக இருக்கின்ற காரணத்தால் எங்களது தலைமை மரியாதைக்குரிய அமாவுக்கனுடைய கழக பொதுச் செயலாளர் திரு டிடின் அவர்களும் தெரிவித்திருக்கிறோம். மிக விரைவிலே சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த 7 பேருத்தோட மரணத்தை ஒன்று சிபிசிஐடியோ அல்லது சிபிஐ என்கொயரியோ பண்ண வேண்டும். 7 மரணமும் உண்மையா, தற்கொலையா, மரணமா என்பதை நிரூபிக்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது அந்த நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். தனலட்சுமி சீனிவாசனுடைய கல்லூரியின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம். போராட்டங்கள் மிக விரைவிலே தலைவருடன் முடிவு பண்ணி திருச்சியிலே போராட்டம் நடத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இது சம்பந்தமாக எங்களுடைய கழக பொதுச் செயலாளர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.